ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த மெத்தடில் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். அதாவது எப்படின்னா வந்து ஒரு ஃபிஷஸ்னுடைய குவான்டி ஆகட்டும், ஃபிஷஸ்னுடைய ஃப்ரைசஸ் ஆகட்டும், வந்து நல்லா ஒரு சின்னதாக இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து தண்ணி கெடவே கிடாதுங்க. எக்ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா லைவ் பிளான்ட்டோட போட்டு வைங்க, அந்த தண்ணி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கெடாது. பட் இருந்தாலும் நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். எப்படின்னா ஒரு 10 days ஒன்ஸ் வந்து நீங்கள் தண்ணி மாற்றினீங்கன்னா நல்லா இது. பட் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ஃபிஷஸ் வந்து ஃபுல் க்ரோத் ஆயிரும், லைவ் பிளான்ட்டுமே சூப்பராகிருங்க. அது வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே தெரியும். ஸோ இது வந்து சேஞ்ச் பண்ணேன், இப்போ தாங்க சேஞ்ச் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு வந்து 100 fishes வந்து ஒட்டுக்காக வர்றப்போ சேஞ்ச் பண்ணது தண்ணி. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 2 வாரமாச்சும் இருக்குங்க, ஒரு 15 நாள் பக்கம் ஆயிருக்கும். பட் அதுக்கப்புறம் இப்போ தாங்க தண்ணி சேஞ்ச் பண்ணேன். அத்தனை மீன் உள்ளே இருக்கிறதே எனக்கு தெரில, பட் நல்லா ஃபிஷஸ் வந்து க்ரோத் ஆகிடுச்சுங்க. ஆக்சுவலாக கப்பீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஃபிஷஸாகவே ஆகிடுச்சு. இந்த லைவ் பிளான்ட்டுக்குள்ளே இருக்கிற வந்து எத்தனை மீன் இருந்ததே எனக்கு தெரியலுங்க. ஆனால் வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபிஷஸ் வந்து நல்லா நிறைய குவான்டி ஆகிடுச்சு. பட் வாட்டர் சேஞ்சிங் மட்டும் நான் 2 days ஒன்ஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஒரு இது என்னென்னா வாஷ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் வராது. இந்த ஃபிஷஸ் வந்து ரொம்ப தண்ணி அந்த எப்படின்னா அந்த டிஷ்ஷெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் இதாக ஸ்மெல் வர மாதிரி இருக்கும், அது மாதிரி வராது. அதனால வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 days 3 days ஒன்ஸ் வந்து தண்ணி வந்து அப்பப்போ வந்து இது பண்ணிக்கோங்க. ஏன்னா லைவ் பிளான்ட் போகிறனால வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கெடாது, சாரி தண்ணி வந்து மாற்ற வேண்டிய சூழ்நிலை வராமல் பார்த்துக்குமே தரோம். பட் தண்ணி வந்து அந்த கெடாமல் பார்த்துக்க முடியாது லைஃப் பிளான்ட்னால. கொஞ்ச நாள் தான் வந்து அதுவும் பார்த்துட்டு இருக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து சேர்லாம் மாதிரி ஆயிரும். ஸோ லைஃப் பிளான்ட்னுடைய அந்த என்ன சொல்கிறது இலையெல்லாம் பார்த்திங்கன்னா உதிர்ந்து கிட்டத்தட்ட வந்து அடியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பாசம் பிடிச்சி நல்லா இது. பட் ஃபிஷஸ்க்கு வந்து அப்படி இருந்தால் தான் சத்து ஹெல்த்தி. பட் அது காட்டில் வந்து தண்ணி நீங்கள் ஒரு 2 days ஒன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலாம். என்னால் ஃபுல்லாக மாற்ற முடியும்னா ஃபுல்லாக மாற்றிடுங்க, அவ்வளோதான் என்னோட இது. பட் இப்படி செட் பண்ணிட்டீங்கன்னா தண்ணியும் பார்க்க நல்லா ஃபிஷஸ் வந்து ஃபாஸ்ட்டாகவும் க்ரோத் ஆகும், தண்ணி சேஞ்ச் பண்ணுற வேலையும் கம்மியாகுங்க. ஃபிஷஸ்னுடைய ஒன்றா குவான்டி கம்மியாக போடுங்க, அப்படி இல்லாட்டி வந்து அதனுடைய சைஸ் பெருசுப்படுத்துங்க. அதுதான் வந்து என்னோட இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.